பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்குரிய தேவனுடைய வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 6:6. வேதம் சொல்லுகிறது, அவளுடைய சக்காலத்தி அவளை மிகவும் வெசனப்படுத்தினாள். அன்னாளினுடைய வாழ்க்கையில அன்னாள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தன் வாழ்க்கையில பிள்ளைகள் இல்லாத குறையை கண்ட தன் சக்காலத்தி ஆகிய பெண்ணினால் அநேக வார்த்தைகளால மிகவும் வெசனப்படுத்தினார். இந்த நிமித்தம் அன்னாள் மிகவும் துக்கமடைந்தாள். ஆனால் ஒரு காரியத்தை கவனிக்கணும், அன்னாள் அதற்கு மாறாக பெண்ணினாலை ஒரு வார்த்தையும் சொல்லவும் இல்லை, பெண்ணின்னாவை எதிர்த்து சண்டை போடவும் இல்லை, மாறாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆகவே தான் அன்னாளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துல வைத்தார். தானியலினுடைய வாழ்க்கையில பரிசுத்தமும் நீதியும் நியாயமுமாய் வாழ்ந்த தானியலுக்கு விரோதமாய் 120 அதிகாரிகள் எழும்பி குற்றம் சுமத்த நினைத்த பொழுது அதை எதிர்த்து நியாயமாய் இருந்த தானியல் போராடல, சண்டை போடல, வழக்காடல, மாறாக ஜெபித்தான். எஸ்தேரு ராஜாத்தியாய் இருக்கும் பொழுது ஆமான் யூத ஜனங்களை அழிக்க நினைத்த பொழுது எஸ்தேர் ராஜாவினிடத்துல போய் ஆமானை சண்டை போடவோ ஆமானுக்கு விரோதமாய் குறை சொல்லவும் இல்லை, மாறாக ஜெபித்தான். ஆகவேதான் அவர்கள் வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்துல காணப்பட்டார்கள். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்புகிறார்களா? நீங்க நன்றாய் நல்லவர்களாய் நீதியாய் நடக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் பிரச்சனை வருகிறதா? பயப்படாதீங்க, அவரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பார். ஆமென். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், கசப்புகள் வந்தாலும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற அனுபவம் உள்ள வாழ்க்கை எங்களுக்கு தர வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. பயப்படாதீங்க, அவரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக பண்ணுவார். கர்த்தருடைய